ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். தங்கமணி சாருங்களா? தந்தி டிவி ஆமாம் சார். சார், உங்க மேலதிகாரி தான் பேசணும். நீங்க ரெக்கார்டிங் போட்டீங்களா சார்? சார், போட்டிருக்கேன் சார். வாய்ஸ் ரெக்கார்டிங் கொஞ்சம் போட்டுங்க சார். இல்லை, என்னன்னா நாங்க துபாயில இருந்து பேசுறோம் சார். உங்க மேலதிகாரி தான் பேசணும்னா, நீங்களும் வேலை தான் பாக்குறீங்க, நீங்களும் நம்மள மாதிரி தான். உங்கள்கிட்ட பேசி என்ன பிரயோஜனம்னு எனக்கு தெரியல. ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு இருக்கும் கட் பண்ணிட்டாங்க சார், தயவு செஞ்சு. இல்லை, நீங்கள் வேலை பார்க்குற நீங்கள் இது கண்டிப்பாக உங்கள் மேலதிகாரிக்கு தெரியணும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம உலகத்தில், நம்ம தமிழ்நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எங்களை விட தாண்டி இப்போ ஒரு நடிகை இறந்ததுக்கு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களே, இது உங்கள் ஊடக தர்மம் தானே? இது என்னமாரி ஒரு 100 பேர் 1000 பேர் உங்கள்கிட்ட பேசியிருப்பாங்க. நீங்களும் சம்பளம் வாங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இந்த சமுதாயத்தை கெடுக்கிறதுக்குலாம் நீங்கள் ரெக்கார்டிங் பண்ணி கண்டிப்பாக நீங்கள் போகணும். அதை இந்த சமுதாயத்தில் எத்தனை பேர் அவங்க சாப்பிடாம கொள்ளாம வந்துட்டு இருக்காங்க. நம்ம நாட்டில் என்னென்ன பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அந்த போன வாரம் அந்த விழுப்புரத்தில் ஒரு பையனை பண்ணாங்க, அது பண்ணாங்க, இன்னும் நெடுவாசல் அங்கே இங்கே. நீ உங்களுக்கும் குடிக்கிறதுக்கு உங்கள் பொண்டாடி பிள்ளைங்க சேர்த்து நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் சென்னையில் இருக்குங்கிறதுனால இதை பற்றி பேசாதீங்க. ஒரு ஒரு நடிகைக்கு இவ்வளோ தூரம் முக்கியத்துவம் கொடுத்து 2 நாளாக போட்டு நம்ம சமுதாயத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அதுக்கு நீங்கள் சம்பளம் வாங்கி வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்களும் இதுக்கு படிச்சிருக்கீங்க, ஜேர்னலிசம் படிச்சிருக்கீங்க. இதை நீங்க எப்படி இந்த இதை போடுவீங்களா, இல்ல எப்படி தூக்கி போட்டு நீங்க போயிடுவீங்களா? இல்ல சார், ஏன்னா உங்க உங்க நீங்க நம்ம பேர பிள்ளைங்களும் சரி பப்ளிக்கா இருந்து பாருங்க. ஊடக தர்மம் இருக்கு, ஊடக தர்மம் இருக்கு. காலையில இருந்து 24 மணி நேரமும் நீங்க போய் சொன்னீங்க, நம்ம சந்தேகத்தை எப்படி கெடுத்துட்டு இருக்கீங்க? நம்ம அரசுதான் கெடுக்குதுன்னா, ஏன்னா இதுக்கெல்லாம் நீங்க உங்க பேர பிள்ளைங்கலாம் நீங்க ரோட்ல தண்ணி இல்லாம நின்னுட்டு இருக்க போறீங்க. நம்மளும் என்ன சேர்த்து தான் சொல்றேன். ஏன்னா நீங்க கேட்டா நீங்க சொல்லுவீங்க, சார் நான் என்ன சார் பண்றது, நான் ஒரு 50,000 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னு உங்க மேலதிரியாய் சொல்லுங்க. உண்மையிலே அவங்க எல்லாம் நல்ல நல்ல இதுல பிறந்திருந்தாங்கன்னா இதை ஒண்ணு வெளில விட சொல்லுங்க. நாங்க பேசுறத இதை நாங்க இப்படியே விட்டுட்டு போக மாட்டோம். நீங்க நாங்க பேசிட்டு இருக்கோம் இது. ஏன்னா எந்த பிரச்சனையுமே காலையில இருந்து என்ன சார் 24 மணி நேரம் இப்படி ஊடகத்துல போய் சொல்லிட்டே இருக்கீங்களா? என்ன சார் இது? உங்களுடைய மேலதிகாரிக்கு அரசியல் ரீதியா. ஹலோ, பாருங்க சகோதரர்களே, பேசிட்டு இருக்கும்போது துண்டிச்சுட்டாங்க. எல்லாத்துக்கும் நாங்கள் இப்படி தான் பேசுகிறோம். இதுக்கு மே இதுக்கு மொத்த காரணம் என்னன்னா, இந்த பேசிட்டு இந்த இந்த உதாசீன படத்தை தூக்கி போடுறீங்க பாருங்க. நீங்கள் தான் காரணம். இதோ இந்த 2 நிமிஷத்தில் தூக்கி போட்டுருவீங்க. உங்க பிள்ளைங்களுக்கு நடந்துச்சு அந்த பாருங்க. சிரியாவில் எத்தனை பேர் கொண்டுகிட்டு இருக்கோம், உலகம் பூரா பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. இவங்களுக்கு ஒரு நடிகை என்ன, நடிகை என்ன, நம்ம நாட்டை காப்பாற்றுற எதுவும் பண்ணாலோ, இல்லை நம்ம சமுதாயத்துக்கு எதுவும் பண்ணாலோட, அதையும் நீங்கள் கைதட்டி நீங்கள் பார்த்து தான் இருக்கீங்க. இந்த இந்த சுயநலத்தினால தான் நம்ம எல்லாமே நம்ம நாடு வீணாக போய் இன்றைக்கி தண்ணிக்கு இதெல்லாம் ரோட்டில் வந்து நின்றுட்டுருக்கோம். இதையும் நீங்கள் இன்னும் தூக்கி போட்டு போயிட்டுருங்க. ஆனால் நீங்கள் தூக்கி போடுவீங்க, நாங்கள் தூக்கி போட மாட்டோம். இது வந்து ஆரம்பம், இதுக்கு நாங்கள் முடிவு கட்டாமல் விட மாட்டோம். இதையும் கேட்டுட்டு இதையும் கடந்து போயிட்டுருங்க மக்களே. எங்களால் முடிஞ்சதை நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம்.